மற்றும் 1031 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இந்த 1031 வாக்குச்சாவடிகளில் ஆளும் அதிமுகவினர் 200 வாக்காளர்கள் முதல் கொண்டு ஏற்கனவே நிரந்தர முகவரியில் குடியிருந்தவர்கள், தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்களை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள், இந்த வாக்காளர்களை நீக்குவதற்காக ஆளும் அதிமுகவினர் வாக்காளர் பட்டியலில் உள்ள தொடர் எண்ணை குறிப்பிட்டு அந்த ரவுண்ட் பண்ணி மாவட்ட ஆட்சியரிடம் அளித்துள்ளனர். புதிதாக வந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மலர்விழி அவர்கள் இதை பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அவர்களிடம் கொடுத்து ஃபார்ம் 7A பூர்த்தி செய்து இந்த வாக்குகள் எல்லாம் நீக்க வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். சில பிஎல்ஓ வந்து சட்டத்திற்கு புறம்பாக செய்தால் எங்கள் மீது நாளைக்கு நடவடிக்கை வருமே என்று கேள்வி எழுப்பிய பொழுது நான் இந்த மாவட்டத்தினுடைய தேர்தல் அதிகாரி, மாவட்ட ஆட்சித்தலைவர், எனவே நான் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள் என்று உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக வந்து எங்களுடைய கழக வழக்கறிஞரனுடைய இணை செயலாளர், மூத்த வழக்கறிஞர், ஏறத்தாழ 45 ஆண்டுகாலம் ஒரே முகவரியில் குடியிருக்கக்கூடியவர், சொந்த வீட்டில் குடியிருக்காங்க அண்ணன் திரு மணிராஜன் அவர்கள். தொடர்ந்து 3 முறை நகர்மன்றத்தினுடைய உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர், அவருடைய வாக்கை நீக்குவதற்கு எழுதி கொடுத்துருக்காங்க. அண்ணனோட ஓட்டு, அவருடைய மகனுடைய ஓட்டு, குடும்ப ஓட்டெல்லாம் நீக்கிறது. இப்படி நிரந்தர முகவரியில் சொந்த வீட்டில் குடியிருந்து 40-45 ஆண்டுகளாக ஒரே இடத்தில் வசிக்கக்கூடிய வாக்காளர்களையும் நீக்குவதற்கு ஆளுங்கட்சி முனைப்பு காட்டியிருக்கிறது. அது ரொம்ப ஒரு வேதனைப்படக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், மாவட்ட ஆட்சியரே இதை களத்தில் இறங்கி தனக்கு கீழே பணிபுரியக்கூடிய அலுவலர்களை மிரட்டி நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொல்வதுதான் வினோதமாகவும் ஒரு வியப்பாகவும் இருக்கிறது. புதுசாக வந்திருக்காங்க, கொஞ்ச நாள் நேர்மையாக நடந்து மாவட்ட ஆட்சியர் வந்து இவர்கள் செல் நம்பரே எழுதியிருக்கு. இதுல அவங்க கொடுத்ததுல, அந்த பிஎல்ஓ கொடுத்ததுல, இதுல கீழே செல் நம்பரே இருக்கு. இந்த இடத்துல செல் நம்பர் எழுதி மேல ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போங்க, ஒரு பூத்துக்கு 200 ஓட்டு, 207 ஓட்டுகள் வந்து யாருங்க முடிவு பண்றது? அடிமைகளை முடிவு பண்றது, யாரு ஓட்டு போடணும், யாரு ஓட்டு போடக்கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கு முழுக்க முழுக்க தலைவருக்கு ஆதரவான வாக்காளர்கள், திமுகவினுடைய வாக்காளர்கள், திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த வாக்காளர்கள், அதுவும் குறிப்பா இன்னும் குறிப்பா சொல்ல போனா முழுக்க திமுகவினுடைய வாக்காளர்கள். இப்ப முத்துராஜபுரத்துல சொந்த வீட்டுல குடியிருக்காரு, தொடர்ந்து வந்து அங்க ஏஜெண்டா போயிட்டு இருக்காரு. ஏஜெண்டா அங்க வாக்காளர் சரிபார்க்கக்கூடிய பணிகள்ல செய்யக்கூடியவங்க சொந்த வீட்டுல இருக்காரு. ஏறத்தாழ 40 வயசுக்கு மேல அவங்க ஓட்டு நீக்கி கொடுத்துருக்காங்க. எப்படி எடுத்துக்கீங்க? ஒவ்வொரு பக்கத்துலயும் 30 ஓட்டு தான் இருக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6 ஒரு பக்கத்துல 30ல 6 ஓட்டு இதுலயே நீக்கிது. ஒவ்வொரு பக்கத்துலயும் வரிசையா எடுத்தீங்கன்னா எல்லாத்துலயும் மாற்றி விட்டுறாங்க. ஒவ்வொரு இதுலயும் எனவே மாவட்ட ஆட்சியருடைய செயல்பாடுகள் முற்றிலுமாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருப்பதை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது எங்களுடைய வேண்டுகோள். அதேபோல் ஆளுங்கட்சியும் குறுக்கு வழியை பின்பற்றி தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று மட்டும் எந்த நாளும் அவர்கள் நினைத்துவிட முடியாது. இந்த தேர்தல் தான் அவர்களுக்கு இறுதி தேர்தல் அதிமுக பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரை கரூர் மாவட்டத்தில் நேர்மையாக நடைபெற வேண்டும். சரிபார்க்கக்கூடிய பணிகள் நடுநிலையோடு நடைபெற வேண்டும். யாரெல்லாம் தனிப்பட்ட வாக்காளர்கள் தங்களுடைய படிவங்களை கொடுக்கின்றார்கள் அதை சரிபார்க்க வேண்டும். இன்னும் ஒரு படி மேலே வந்து பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஃபீல்டுக்கு போகிறாங்க. ஃபீல்டுக்கு போகும்போது பிஎல்ஏ 2 நாங்கள் கொடுத்துருக்குறோம், அவங்களுக்கு ஏன் தகவல் சொல்ல மாட்டேங்கிறாங்க? வீடு வெரிஃபிகேஷன் போகும்போது எங்களுடைய பூத் லெவல், எங்கள் பார்ட்டின் மட்டும் நான் கேட்கல, எல்லா பார்ட்டியும் பூத் லெவல் ஏஜென்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தகவல் சொன்னாங்கன்னா அவங்க அந்த ஃபீல்டுக்கு போகும்போது களத்துக்கு அந்த அதிகாரியோட கூட போவாங்க. அந்த வீடுகளை அவங்க அடையாளம் பார்க்க முடியும். இவங்களும் காட்டுவாங்க, இந்த ஓட்டு இல்லை, இந்த ஓட்டு இறந்த ஓட்டு, இதுக்கு படிவங்களை வாங்கலான்னு. அதையும் அழைத்து செல்வதற்கு இந்த மாவட்ட ஆட்சியர் வந்து கேட்டிருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி வந்து திமுகலேருந்து எங்களை தொடர்பு கொள்கிறாங்க, மற்ற அரசியல் கட்சிகள்லேருந்து எங்களை தொடர்பு கொள்கிறாங்க, ஃபீல்டுக்கு போகும்போது எங்களை அலைங்க, நாங்கள் வரணும்னு சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் யாரையும் அழைச்சிட்டு போக வேண்டாம், நீங்கள் தனியாக போங்க, நீங்கள் தனியாக போங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஆட்சியருடைய ஒரு ஒருதலை பட்சமான நடவடிக்கையாக இருக்குது. எதுவுமே இல்லாமல்
வாக்காளர் பட்டியலே மார்க் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு இடங்களில் டீன் இருக்குது, ஒரு இடங்களில் எஸ்என் இருக்குது, அதில் கீழே சில செல் நம்பர்லாம் இருக்குது. இது முழுக்க முழுக்க அதிமுகவினர் வந்து வீடு வரையாக போய் கணக்கெடுத்த பணிகள். அதில் வந்து போக்குவரத்து கழகத்தை சார்ந்த ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கெல்லாம் சம்பளத்தோடு வந்து வெளியூர்லேருந்து வந்து இங்கே வேலை பார்த்துட்டு போயிருக்காங்க. வெகு பேர் அந்த வேலைகளை பார்த்துருக்காங்க. அவங்க எடுத்து கரெக்டாக மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, இந்த ஓட்டெலாம் நீங்கள் நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நீக்குனாங்கன்னா கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியர் உட்பட யாரெல்லாம் இதில் துணை நிற்கிறாங்களோ அவங்க எல்லாரும் நீதிமன்றத்தினுடைய தண்டனைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள். சட்டப்படி அந்த நடவடிக்கை உறுதியாக இருக்கும். எனவே மாவட்ட ஆட்சியருடைய செயல்பாடுகள் முற்றிலுமாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருப்பதை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது எங்களுடைய வேண்டுகோள். அதேபோல் ஆளுங்கட்சியும் குறுக்கு வழியை பின்பற்றி தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று மட்டும் எந்த நாளும் அவர்கள் நினைத்துவிட முடியாது. இந்த தேர்தல் தான் அவர்களுக்கு இறுதி தேர்தல் அதிமுக பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரை கரூர் மாவட்டத்தில் நேர்மையாக நடைபெற வேண்டும். சரிபார்க்கக்கூடிய பணிகள் நடுநிலையோடு நடைபெற வேண்டும். யாரெல்லாம் தனிப்பட்ட வாக்காளர்கள் தங்களுடைய படிவங்களை கொடுக்கின்றார்கள் அதை சரிபார்க்க வேண்டும். இன்னும் ஒருபடி மேலே வந்து பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஃபீல்டுக்கு போகிறாங்க. ஃபீல்டுக்கு போகும்போது பிஎல்ஏ 2 நாங்கள் கொடுத்துருக்குறோம், அவங்களுக்கு ஏன் தகவல் சொல்ல மாட்டேங்கிறாங்க? வீடு வெரிஃபிகேஷன் போகும்போது எங்களுடைய பூத் லெவல் எங்கள் பார்ட்டின்னு மட்டும் நான் கேட்கல, எல்லா பார்ட்டியும் பூத் லெவல் ஏஜென்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தகவல் சொன்னாங்கன்னா அவங்க அந்த ஃபீல்டுக்கு போகும்போது களத்துக்கு அந்த அதிகாரியோட கூட போவாங்க. அந்த வீடுகளை அவங்க அடையாளம் பார்க்க முடியும். இவங்களும் காட்டுவாங்க, இந்த ஓட்டு இல்லை, இந்த ஓட்டு இறந்த ஓட்டு, இதுக்கு படிவங்களை வாங்கலான்னு. அதையும் அழைத்து செல்வதற்கு இந்த மாவட்ட ஆட்சியர் வந்து கேட்டிருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி வந்து திமுகலேருந்து எங்களை தொடர்பு கொள்கிறாங்க, மற்ற அரசியல் கட்சிகள்லேருந்து எங்களை தொடர்பு கொள்கிறாங்க, ஃபீல்டுக்கு போகும்போது எங்களை அலைங்க, நாங்கள் வரணும்னு சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் யாரையும் அழைச்சிட்டு போக வேண்டாம், நீங்கள் தனியாக போங்க, நீங்கள் தனியாக போங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஆட்சியருடைய ஒரு ஒருதலை பட்சமான நடவடிக்கையாக இருக்குது.